இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த பேப்பர் ரிப் ட்ரான்சிஷன் தான் பார்க்க போகிறேன் யூசிங் அடோப் ப்ரீமியம் ப்ரோ. அண்ட் இதோட சேர்த்து ஃபோட்டோஷாப்பும் பார்க்க போகிறோம். ஸோ ஹே ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேசிஆர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடோப் ப்ரீமியம் ப்ரோ 2023 இருக்கும். ஸோ எங்கள் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஃபுட்டேஜ் வச்சுருக்கதை கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செகண்ட் ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இதை அப்படியே ஆல்ட் அழுத்தி அப்படியே அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மேலே இருக்க ஃபுட்டேஜை ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஃப்ரேம் ஹோல்டு கொடுங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அப்படியே ஃபோட்டோ மாதிரி அப்படியே நின்றோம். பார்த்திங்கன்னா நான் இங்கே ட்ராக் பண்ணும்போது நீங்கள் கவனிப்பீங்க. ஸோ இது வீடியோ மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு ஃபோட்டோ மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போது இதுக்கு இந்த கட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த ஃப்ரேமை மட்டும் டெலீட் பண்ணிட்டு, ஸோ இதை அப்படியே மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேலே இருக்க ஃபுட்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 6 ஃப்ரேம் எடுத்துக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6 6 ஃப்ரேம் எடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து நடுவில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு ஃபுட்டேஜுக்கு நடுவில் அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இப்போது இந்த ஃப்ரேம் வந்து நம்ம வந்து வெளியே தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தென் அதை வந்து ஃபோட்டோஷாப்பில் வச்சு அந்த பேப்பர் இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ப்ரோக்ராம் விண்டோவில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேமரா சிம்பிளில் வந்து எக்ஸ்போர்ட் ஃப்ரேம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேமும் ப்ளஸ் அது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே இப்போ அடாப் ஃபோட்டோஷாப்பில் பார்த்திங்கன்னா நான் இந்த எக்ஸ்போர்ட் பண்ண ஃப்ரேம் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இமேஜை வந்து அந்த பேப்பர் ரிப்பில் வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நம்ம ஃபோட்டோ வந்து இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஆல்ட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டு நான் அந்த ஃபோட்டோ கீழே இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கிளிப்பாக வர மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணேன்னா அப்போ அப்படியே நம்ம அந்த மாஸ்கில் வந்து அப்படியே கிளிப் ஆகிடும். ஸோ இந்த ஃபோட்டோ இன்னொரு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு, ஸோ அதே மாதிரி இன்னொரு லேயரில் அதில் வந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டே வர வேண்டிதான். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸு கிளிப்பாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது தனித்தனியாக வந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 ஃபோட்டோவும் டைம் லைனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கீழே இருக்க நம்மளோட ஃபைல் இருக்குல்ல, ஏன்னா நம்ம ஃப்ரேம் ஹோல்ட் பண்ணி வச்சு இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய எக்ஸ்போஷர் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அந்த நம்ம இந்த என்னது இந்த பேப்பர் ரிப்புக்கும் இதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுக்காக கொஞ்சம் எக்ஸ்போஷரை குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இங்கே மேலே வச்சுருக்கோம் அந்த 3 ஃபோட்டோ. ஸோ அந்த 3 ஃபோட்டோ என்னென்னா, ரெண்டு ஃப்ரேமாக வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம். 1, 2 ஒரு கட், திரும்ப 1, 2 ஒரு கட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தனித்தனி கட் கட்டாக வச்சாச்சு. ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஒவ்வொரு பிஎன்ஜியும் வந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம், அங்கே எங்கேன்னு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இப்போ அந்த பொசிஷன் ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் அசைன் பண்ணி முடிச்சாச்சுன்னா, அந்த 3 கம்பைன் பண்ணி நெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கம்பைன் பண்ணி நெஸ்ட் பண்ணியாச்சு. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நெஸ்டட் ஃபுட்டேஜை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே எஃபெக்ட் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் கரெக்ஷனில் போயிட்டு நம்ம எக்ஸ்போஷருக்கு நேராக வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் மூவ் பண்ணி 0 சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்னா, இந்த லூமெட்ரிக் கலர் அப்படியே காப்பி பண்ணி மீதி இருக்க நெஸ்டட் சீக்வன்ஸ்க்கும் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓவராலாக ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த பேப்பர் பெர்ஃபெக்ட் ரெடி. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய ட்ரான்சிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் JCR. பாய்.